Hi friends, welcome back to Tamil Amazing Facts. Indian defense join பண்றதுக்கு முன்னாடி medical testing எப்படி தான் இருக்கும்? அதுலயும் இப்போ Indian defenseல 8.14% females இருக்காங்க. அப்போ பெண்களுக்கும் medical testing எப்படி தான் நடத்துவாங்களா என்ன? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியுமா இந்தோனேஷியால பெண்கள் army join பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட virginity செக் பண்ணுவாங்க. அவளோ நம்ம ஊர் army லே பெண்களுக்கு vaginal testing பண்ணுவாங்க. அப்ப நம்ம army-யும் பெண்களோட virginity டெஸ்ட் பண்றாங்களா என்ன? இந்த மாதிரியான ரொம்ப டஃப்பான requirements-ஆல தான் நம்ம Indian army-ல பெண்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கா என்ன? இதெல்லாத்தையும் பத்தி தான் நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க, இந்தியாவோட டிஃபென்ஸ் சேர்றதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பாத்துடலாம். இதை கேட்ட உடனே 55 inch செஸ்ட், 6 அடி ஹைட்டு, 80 kg வெயிட்டு இவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா தலையிலேயே தட்டி ஓரமா உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா உங்க பல்லுல இருந்து ஆனஸ் வரைக்கும் மொத்தமா செக் பண்ணுவாங்க. காமெடிக்கு சொல்லல, சீரியஸா சொல்றேன். இந்தியன் டிஃபென்ஸோட மெடிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ்லயே கிட்டத்தட்ட 4 tests இருக்கு. நம்பர் 1 ஆந்த்ரோபோமெட்ரிக், நம்பர் 2 மெடிசின், நம்பர் 3 சர்ஜிக்கல், நம்பர் 4 டென்டல். இவ்வளவு இருக்கா அப்படின்னு பயந்துடாதீங்க, நானே இதை பத்தி உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். உங்க பாடியோட ஹைட், வெயிட், செஸ்ட் எல்லாத்தையுமே மெஷர் பண்றது, உங்க பாடியோட ப்ரொபோர்ஷன்ஸ் ஸ்டடி பண்றது, இந்த ஸ்டடியை தான் ஆந்த்ரோபோமெட்ரிக் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த ஸ்டேஜை நீங்க கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதோட ரெக்யர்மெண்ட்ஸ் இதுதான். இது இந்தியன் ஆர்மியில ஜாயின் பண்ற மெடிக்கல் அபிஷியல் பாலிசில இருந்து எடுத்தது. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாயிண்ட் 2 மெடிசின். பேர் கேட்ட உடனே இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பாங்கன்னு நினைச்சுக்க போறீங்க. இந்த டெஸ்ட்ல உங்க ஃபுல் பாடியோட ஜெனரல் மெடிக்கல் கண்டிஷனை செக் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட ஃபேஸ், ஸ்கின், டங், லிப்ஸ், நெயில்ஸ், இந்த மாதிரி எல்லாமே. இப்போ உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட்டும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா தேர்ட் பாயிண்டோட பேரை கேட்டா கண்டிப்பா நீங்க கொஞ்சம் பயப்படுவீங்க. ஆனா பயப்படாதீங்க, சர்ஜிக்கல் டெஸ்ட்ல உங்களுக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணி விட்டுற மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த டெஸ்ட்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி நடந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. ஒருவேளை சர்ஜரி நடந்திருந்தா நீங்க அலௌடா? எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீன்ல சர்ஜரி ஏதாவது ஒரு ரீசனுக்கு எந்த மெத்தட்ல நடந்தாலும் நீங்க நாட் அலௌட். இதே மாதிரி ஃபோர்த் பாயிண்ட் ரொம்ப சிம்பிள், டென்டல். பேருக்கு ஏத்த மாதிரி இங்க பல்ல பத்தி தான் செக் பண்ணுவாங்க. அதாவது பல் இருக்கா இல்லையான்னு பாப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எத்தனை பல் இருக்கு கரெக்டா சொன்னீங்கன்னா கிடையாது. நல்லா 1-10 யோசிச்சு இதை தப்பா நினைச்சு
வச்சுக்காதீங்க, ஏன்னா பொண்ணுங்க பிரெக்னென்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஃபீல்டுல காம்ப்ளிகேஷன் அதை விட அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அப்போ எந்த ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டும் பிரெக்னன்சிக்கு அப்புறம் அப்ளை பண்ண முடியாதான்னு ஷாக் ஆகாதீங்க. ஏன்னா இவங்களுக்காகவே இந்தியன் டிஃபென்ஸ் சில பாலிசி வச்சிருக்கு, டிபெண்டிங் ஆன் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பிரெக்னன்சி டைப்ஸ். இதனால சில உமன் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை ஆக முடியும் அஸ் ஃபிட் டு அப்ளை. ஒருவேளை அவங்களுக்கு அபார்ஷன் ஆச்சுனாலோ இல்ல சில ரீசன்னால பிரெக்னன்சி டெர்மினேட் ஆனாலோ அவங்களுக்கு 12 weeks, 24 weeks for normal delivery and 52 weeks for C-section delivery. நீங்க சில பேரை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, அவங்களோட முகத்துல பசங்க மாதிரியே முடி முளைச்சிருக்கும். இதுக்கு காரணம் எக்ஸசிவ் டெஸ்டோஸ்டிரோன் தான். இந்த சிக்னிபிகன்ட் கேஸோட சேர்த்து PCOS அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், இது ஒரு சீரியஸான ஹார்மோன் வியாதி. இதால இந்தியால 3.2% ல இருந்து 22.5% உமன்ஸ் பாதிக்கப்படுறாங்க. இது இருக்கிறவங்களுக்கு லாங் டர்ம் டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனாலையும் கேண்டிடேட்ஸ் ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆர்மி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பெண்களோட வெர்ஜினிட்டியை செக் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது சுத்த போய். இந்த மாதிரி ஒரே ஒரு நாட்டில தான் நடக்குது, அதுதான் இந்தோனேஷியா. இதுக்கான ரீசனை கேட்டா அவங்க நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. இதுக்கும் நேஷனல் செக்யூரிட்டிக்கும் என்னையா சம்பந்தம், லாஜிக்கா இல்லாம பேசுறாங்க. ஆனா பல போராட்டத்துக்கு அப்புறம் July 2021 அங்கேயும் இந்த டெஸ்ட நிறுத்திட்டாங்க. அதனால யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி பொய்யா சொன்னா அவங்கள மூஞ்சிலே ஒண்ணு வைங்க. ஒருவேளை அது அதிகாரியா இருந்தா அவங்களே நீங்க கூண்டுல ஏத்தலாம். இவ்வளவு டஃபான ரெக்குயர்மெண்ட்ஸ், இன்டிமேட் டெஸ்ட், இதனாலதான் பொண்ணுங்களோட எண்ணிக்கை ஆர்மியில கம்மியா இருக்கோ. ஏன் பொண்ணுங்க ஆர்மியில ஜாயின் பண்ண வரமாட்டாங்களா என்ன? ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட பிரஸ் இன்ஃபர்மேஷனை பார்க்கும்போது 2021 டேட்டா படி இந்தியன் ஆர்மியில 0.56% பொண்ணுங்க தான் இருக்காங்க. அதே சமயம் இந்தியன் நேவியில பெண்களோட எண்ணிக்கை 6.5% இருக்கு. இதுல ஒன்னு மட்டும் கிளியரா தெரியுது, பொண்ணுங்க ஆர்மியில சேர்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. அப்ப நம்பர்ஸ் ஏன் இவ்வளவு லோவா இருக்கு தெரியுமா? வாங்க அதையும் பாத்துடலாம். மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நேவி அண்ட் ஏர்போர்ஸ்ல பொண்ணுங்களுக்கு காம்பாக்ட் ரோல் கொடுப்பாங்க, அதாவது போருக்கு அனுப்புவாங்க. ஆனா ஆர்மியில இதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. இவங்க பொண்ணுங்களை எக்ஸ்ப்ளோசிவ் ஹேண்டில் பண்றதுக்கும் மைன்ஸ் டிடெக்ட் பண்ணி ரிமூவ் பண்றதுக்கெல்லாம் விடுறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் காம்பாக்ட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க, அதாவது போருக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி சில ரீசன்ஸையும் அவங்க சொல்றாங்க. அதாவது பொண்ணுங்க மதர்ஹுட் அண்ட் சைல்டு கேர்னால அவங்களோட 100% தர முடியாதான். அது மட்டும் இல்ல, எதிர்நாட்டு பட நம்ம நாட்டு ஆர்மி பெண்களை பிடிச்சி பணைய கைதியா வச்சுக்கிட்டா அது இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும்ல, அதனால தான். அதே மாதிரி அவங்களுக்கு கமாண்டர் போஸ்ட் கொடுக்காததுக்கும் ஒரு காரணம் சொல்றாங்க. அதாவது ஆர்மியில இருக்க மெஜாரிட்டி பீப்புள் ஆம்பளைங்க, அதுலயும் முக்காவாசி பேர் ரூரல் ஏரியாஸ்ல இருந்து வந்தவங்க. அவங்க பார்த்து பழங்கின பொண்ணுங்க எல்லாமே அவங்க பேச்சுக்கு அடங்கி வாழ்ந்தவங்க தான், பொண்ணுங்களோட பேச்சே கேட்க மாட்டாங்க. அதனால பொண்ணுங்களை அவங்களோட கமாண்டரா போட்டா மென்டலி அவங்க ப்ரிப்பேர் ஆகுறது ரொம்பவே கஷ்டம். ஆனா சுப்ரீம் கோர்ட் இவங்க எல்லாருக்குமே செருப்படி கொடுக்கற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சு. அதாவது இதெல்லாம் பழைய காலத்து மைண்ட் செட். இதேதான் போலீஸ் போர்ஸுக்கும் சொன்னாங்க. ஆனா போலீஸ் போர்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணுங்க எப்படி நிரூபிச்சாங்க? முதல்ல அவங்க மைண்ட் செட்டை மாத்திட்டு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்க திறமையை நீங்களே பாப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆக்சுவலி போலீஸ் போர்ஸ்ல பொண்ணுங்க அதிகமா இருக்காங்களா என்ன? இங்க அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா என்ன? ஆமா இருக்கு. ஏன்னா ஆர்மியில 0.56%, அதுவே ஏர்போர்ஸ்ல 1.08%, அதே மாதிரி நேவியில 6.5%. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் போது போலீஸ்ல அதிகமா தான் இருக்காங்க, ஆனா அதுவும் 10.3% தான். அண்ட் இந்த டேட்டா BPRD-லயே இருக்கு, பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த டேட்டால எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் அவங்க கவர் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் கோர்ட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பாக்கலாமா? August 2021 சுப்ரீம் கோர்ட் 16 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கிற பொண்ணுங்க நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியோட UPSC அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல அப்பியர் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே வருஷம் நவம்பர் மாசம் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியோட எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 178,000 அப்ளிகேஷன் பொண்ணுங்களோட தான் இருந்துச்சு. இப்ப வரைக்கும் நம்ம ஆர்ம் போர்ஸ்ல இருக்கிற ஜெனரல் மெடிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் பத்தி பாத்துருந்தோம். ஆனா டிஃபென்ஸோட மத்த ஏரியா இன்னும் டிஃபரெண்டா இருக்குமா என்ன? இல்ல இவ்வளவுதானு கேட்டா கண்டிப்பா டிஃபரெண்ட் இருக்கு. August 2020 இருந்து இந்தியன் நேவி அவங்களோட விஷனை மொத்தமா மாத்திட்டாங்க, அதை ரிவைஸ் பண்ணி January 2021 ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்தியன் ஏர்போர்ஸ்ல நாம பார்த்த எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்களோட சிட்டிங் ஹைட், தை கேப், தை லென்த் மட்டும் இல்ல உங்களோட லெக் லென்த்தையும் செக் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது ஏன்னா ஏர்போர்ஸ்ல இருக்கவங்க பிளேன் ஓட்டணும், அப்போ பிளேனுக்கு ஏத்த மாதிரி ஃபிட் ஆகணும்ல, அதுக்காக தான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுமே, அதாவது இதுல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது பண்ண முடியுமா? இதற்கான பதிலையும் சொல்றேன் வாங்க. ஏதாவது ஒரு கண்டிஷன்ல உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கண்டிஷன் ஒரு 42 நாள்லயே சரியாயிடுச்சுன்னா திருப்பியும் வந்து ஃபிட்டா ஃப்ரெஷ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். சில நேரத்துல பெர்மனன்ட் ரிஜெக்ஷன் பண்ண கூட வாய்ப்பு இருக்குப்பா, அப்படி பண்ணா எதுவுமே பண்ண முடியாது.
இந்த டீடைல்ட் அனாலிசிஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.